அமைச்சர்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இப்போ இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, அது என்ன காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்களா நீதிமன்றம் என்பதால் பெரிய அளவிலான காரணங்கள் எதையும் நீதிபதிகள் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் நோட்டீஸ் பிறப்பித்து எதிர்மனுதாரர்கள் தரப்பு கருத்துக்களை கேட்டதற்கு பிறகுதான் இந்த வழக்கை அடுத்தடுத்த கட்டங்களாக எடுத்துச் செல்ல முடியும். ஆனால் மனுதாரர்கள் சார்பில் யார் யார் என்னென்ன வாதங்களை முன்வைத்தார்கள் என்ற விரிவான விவரங்கள் நம்மிடம் இருக்கின்றது. முதலில் பெரிய ஒரு வழக்கறிஞர்கள் பட்டாளமே இந்த வழக்கிற்காக ஆஜரானார்கள் என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தங்கம் தென்னரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜரானார். தங்கம் தென்னரசு மனைவி சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி இருந்தார். கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பில் ஆஜராகி இருந்தார். மற்றபடி முரளிதரன் போன்ற மூத்த வழக்கறிஞர்களும் அடுத்தடுத்து ஆஜராகி இருந்தார்கள். தமிழ்நாடு அரசு சார்பாக பி சி ராமன் ஆஜராகியிருந்தார். அரசு வழக்கு தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் ஆஜராகியிருந்தார். இதில் மனுதாரர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அவர்களது மனைவி உள்ளிட்டோர் சார்பில் வாதங்கள் முன்வைத்த போது இதில் க்ளோஷர் ரிப்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வழக்கை முடித்து வைப்பதற்கான காரணங்களை சுட்டிக்காட்டி நாங்கள் சில ஆவணங்களை சமர்ப்பித்தோம். அதை எதையும் தனி நீதிபதி கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. இது அப்பட்டமான விதிமுறை மீறல் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான வழக்குகளை இரண்டு நீதிபதிகள் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான விதிமுறையாக இருக்கின்றது. ஆனால் இந்த வழக்கை கையாண்டது தனி நீதிபதியாக இருக்கிறார் இரண்டு. மேலும் சூமோட்டோ என்று சொல்லப்படக்கூடிய தானாக முன்வந்து வழக்கு விசாரணைகளை எடுக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை ஏற்கனவே சகாரியா வழக்கு என்ற மிக புகழ்பெற்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் சில முக்கியமான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள் நீதிமன்றங்களுக்கு. ஆனால் அதை எதையுமே இந்த வழக்கில் தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முறையாக செயல்படுத்தவில்லை என்ற விஷயங்களையும் குற்றச்சாட்டாகவும் அதே மாதிரியான தங்களது தரப்பு வாதங்களாகவும் அமைச்சர்கள் நிரஞ்சன் நீங்க இணைப்பிலேருங்க, இது தொடர்பாக நம்ம பேசலாம். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அமைச்சர்களுக்கு எதிரான வழக்கில் விசாரணைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். முதற்கட்டமாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக சூமோட்டோ வழக்குகளுக்கு சகாரியா வழக்கு தான் அதோட கேஸ் தான். சூமோட்டோ வழக்கு எப்படி விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான பல நெறிமுறைகள் இருக்கின்றன. முதலிலேயே ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் விசாரித்த போது அந்த நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்கிற கருத்தையும் நான் தெரிவித்திருந்தேன். அது போக பொதுவாக எம்பி எம்எல்ஏ அதே மாதிரி அமைச்சர்கள் இவர்கள் மீதான வழக்குகள் கீழமை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் போது அது வேறு ரகம். ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் என்று சொல்லப்படுகிற முடித்து வைக்கப்படுகிற மனுவை சமர்ப்பித்து அதற்கு பிறகு சூமோட்டோவாக தானாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்து அதில் ஒரு உத்தரவு பிறப்பித்து மீண்டும் அது கீழமை நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் போய்விடும். அதாவது வசதியான சமநிலை என்று சொல்வார்கள். அரசு தரப்புக்கும் அதே போல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புக்கும் ஒரு வசதியான சமநிலை நிலவ வேண்டும். மீண்டும் ஒரு முறை அது மறு விசாரணைக்கு போகும்போது அந்த சமநிலை போய்விடும். காரணம் சாட்சிகள், பழைய சாட்சிகள், பல வருடங்களுக்கு முன்பு இருக்கிற சாட்சிகள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்பு இருக்கிற சாட்சிகள், சான்றாவணங்கள், இப்படி அந்த வசதியற்ற சமநிலை ஏற்பட்டு விடும். எனவே அதை மீண்டும் விசாரிக்க முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக அது ஒரு மேல்முறையீடாக அரசே கொண்டு சென்றிருக்கலாம். அந்த மேல்முறையீடுக்கான கால அவகாசம் முடிந்து விட்டது. எனவே இந்த வழக்குக்கான இறுதி நிலையை நாம் எட்டி விட்டோம் என்றுதான் நினைக்கிறேன். அதாவது சுருக்கமாக சொல்லப்படால் இனிமேல் வந்து கே கே சார் அவர்கள், தங்க தென்னரசு அவர்கள் அவர்கள் மீதான அந்த பழைய வழக்கை விசாரிக்க முடியாது என்பதுதான் எனது கருத்து. இப்போ இது என்ன காரணத்திற்காக இந்த தடை அப்படின்றத நீதிமன்றம் சொல்லல? கடந்த காலங்களில் இது போன்ற வேறு வழக்குகளையும் இதே போன்ற நிலை இருந்திருக்கா சார்? அதாவது ஏன் இந்த தடை இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என்றாலே நீதிமன்றத்திலே ஒரு அப்பேரண்ட் எரர், வெளிப்படையாக தெரிகிற ஒரு தவறு அந்த தீர்ப்பிலே இருந்தால் மட்டும்தான் இப்படியான தடை கொடுப்பார்கள். அல்லது ஏதாவது ஒரு வகையிலே ஒரு அட்மிஷன் போட்டு நோட்டீஸ் ஆர்டர் செய்வார்கள். அதாவது வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு எல்லா தரப்புகளுக்கும் நோட்டீஸ் போட்டு அதற்கு பிறகுதான் உத்தரவு பிறப்பிக்கப்படும். பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகள் ஆரம்ப நிலையில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டால் தீர்ப்பிலே வந்து அந்த அப்பேரண்ட் எரர் என்று சொல்லப்படுகிற வெளிப்படையான தவறுகள் இருப்பதாகத்தான் நீதிமன்றம் புரிந்து கொள்கிறது. அதாவது திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் பிறப்பித்த சூமோட்டோ தீர்ப்பிலே வெளிப்படையான தவறுகள் இருக்கின்றன. இது என்னென்ன தவறுகள் என்பது இனி நமக்கு போக போகத்தான் தெரிய வரும். பொதுவாக பார்த்தால் இந்த மாதிரியான வழக்குகள் எட்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் இதை விசாரிக்க முடியும். அந்த இடத்திலேயே ஆரம்பத்திலேயே விதி மீறல் இருந்தது. எனவே இது ஒரு ஓரளவுக்கு இது எதிர்பார்த்த முடிவு தான், உச்ச நீதிமன்றத்தின் முடிவு எதிர்பார்த்தது தான். நிச்சயமாக சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.
அமைச்சர்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிக் கொண்டிருந்தார். நிரஞ்சன், இந்த வழக்கில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்தது? இன்றைய தினம் மிக விரிவான வழக்கு விசாரணையாக நடைபெற்றதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தரப்பினருமே, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, அவரது மனைவி உள்ளிட்டோர் சுருக்கமாக இரண்டு நிமிடங்கள் 3 நிமிடங்கள் என்பதான வழக்கின் விசாரணையாகத்தான் முன்வைத்திருந்தார்கள். எதிர்மனுதாரர்களாக தமிழ்நாடு அரசு இதில் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் சார்பில் இன்றைய தினம் வாதங்கள் பெரிய அளவில் வைக்கப்படவில்லை. கேவியற்றுகள் என்று சொல்லப்படக்கூடிய தங்கள் தரப்பு கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பவர்கள் சார்பாகவும் இன்றைய தினம் பெரிய அளவிலான வழக்கு விசாரணை முன்வைக்கப்படவில்லை. ஆனால் என்னென்ன தீர்ப்புகள் இதற்கு முன்பாக இது போன்ற வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கையாண்டி இருக்கிறது போன்ற விவரங்களை நீதிபதிகள் இன்றைய தினம் கேட்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் சார்பில் அவர்கள் சைட்டேஷன் என்று சொல்வார்கள், அந்த தீர்ப்புக்கான விவரங்கள் என்பதுதான் சைட்டேஷன். அதை தங்களுக்கு கொடுங்கள், நாங்களும் அதை படித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சகாரியா போன்ற வழக்குகள் என்பது மிகவும் புகழ்பெற்ற வழக்குகள், அது அனைத்து வழக்குகளுமே மேற்கோள் காட்டப்படக்கூடியது. ஆனால் இன்றைய தினம் வினய் சர்மா போன்ற மற்ற சில வழக்குகளும், கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள், அந்த வழக்கு தொடர்பான விவரங்களை தங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் அதை படித்து பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பட் ஒரு அடிப்படையிலான சில பிழைகள் இருப்பதை நீதிபதிகள் ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் இடைக்கால தடை என்பது பிறப்பிக்கப்படும். வெறுமனே இடைக்கால தடை என்பது அனைத்து வழக்குகளுக்கும் கிடைத்து விடாது. ஒரு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அடிப்படையில் சில பிழைகள் இருக்கிறது என்பது வெளிப்படையாக, இந்த வார்த்தை என்பதும் மிகவும் முக்கியம், வெளிப்படையாக தெரியும் பட்சத்தில்தான் உச்ச நீதிமன்றம் இப்படியான இடைக்கால தடை உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள். தற்பொழுது இடைக்கால தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 4 வார காலத்திற்குள் தமிழ்நாடு அரசு இதில் பதிலளிக்க வேண்டும். ஏன் அவர்கள் மேல்முறையீடு செய்யவில்லை போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அதற்கு பிறகு மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறும். ஆனால் இடைக்கால தடை என்பது இடைக்கால நிவாரணமாக அமைச்சர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.